மதுரை ஆதீனமாக ஞான சம்பந்த தேசிகரை நியமித்தது செல்லாது எனவும் தானே அடுத்த மதுரை ஆதீனம் எனவும் கூறி நித்யானந்தா சார்பில் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நித்யானந்தா மீது பல வழக்குகள் உள்ள நிலையில் அவர் கைலாசா என்னும் தனி நாட்டை உருவாக்கி இருப்பதாக அவரே கூறியிருந்தார். அங்கிருந்து அவ்வப்போது வீடியோ மூலம் சொற்பொழிவு ஆற்றி வந்தார். இந்நிலையில் நானே மதுரை ஆதீனம் என நித்யானந்தா சார்பில் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இது குறித்து அவர் தரப்பில் தாக்கல் செய்துள்ள மனுவில் 2012 என்னை மதுரை ஆதீனம் மடத்தின் இளைய பீடாதிபதியாக அருணகிரிநாதர் அறிவித்தார். இது கடும் சர்ச்சைகளை ஏற்படுத்தியது. இந்நிலையில் 2019 அந்த அறிவிப்பை அவர் வாபஸ் பெற்றார். இது தொடர்பான வழக்கு மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இந்நிலையில் மதுரை ஆதீன மடத்தின் 292 மடாதிபதி அருணகிரிநாதர் உடல்நலக்குறைவால் 2021 ஆகஸ்ட் 12 காலமானார். முறைப்படி அவருக்கு பின் நான் தான் மதுரை ஆதீனமாக பொறுப்பேற்க வேண்டும். நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள மதுரை ஆதீனம் தொடர்பான வழக்கில் அருணகிரிநாதருக்கு பதிலாக 293 மடாதிபதியாக ஹரிகர தேசிக பரமாச்சாரியர் எதுமனுதாரர் ஆக சேர்க்கப்பட்டுள்ளார். இதை ஏற்றுக்கொண்டு நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார். இது ஏற்புடையதல்ல. இந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரப்பட்டுள்ளது.